இவரு சினிமா ஹீரோ மாதிரி யார்கிட்ட என்ன வேணாலும் பேசலாம், ஆனா என்கிட்ட முடியாது. கிடைக்காது, கொடுக்க மாட்டேன். புரியுதா? உசுர பணம் கொடுக்க மாட்டேன். என்ன நெஞ்செழுத்த இருந்தா என் வீடேறி பொண்ணு கேட்க வந்திருப்பீங்க. மில்லுகார, பொண்ணு கேட்க இவன் மட்டும் வரல, ஊரே சேர்ந்து வந்திருக்குது. ஊர் மரியாதை ஒண்ணு இருக்குல்ல, உட்காந்து பேசுவான். எல்லாத்தையும் மறைச்சு வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாலி அறுத்துட்டு விரட்டி விட மாட்டானா? என்ன உட்காந்துருக்க? போ, போய் தலை சீட்டு புடவை கட்டிட்டு வந்தவங்களுக்கு டீயை போட்டு போ. இவ்வளவு எதுக்கியா? கலெக்டரே போன் பண்ணி அந்த பையன் யாருன்னு கேக்குறாரு. இவனுக்கு பொண்ணு கொடுக்க நீ யோசிக்கிற? சரி சரி, நாளைக்கு நல்ல முகூர்த்தமா இருக்கு, நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கோ. அதெல்லாம் இருக்கட்டும், முத வரதட்சணை ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்க. நீ வேற ஏன் திரும்ப போட்டு குழப்பற? அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு சல்லி காசு கூட வேண்டாம். அந்த குளத்தோட ஒட்டுமொத்த உரிமைய அந்த ஊருக்கே எழுதி வைக்க சொல்லுங்க. நல்லா இருமா? யோ பிரசன்ட், நீங்க என்னைக்கு வேணா கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன, இப்பையில இருந்து அவன் பொண்ணே இல்லை, ஆனா அந்த குளம் என்னோடது, சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டேன். வில்லுகார பத்தி எனக்கு தெரியாதா? வீம்புக்கு பேசிட்டு போறேன். அந்த பொண்ணு மேல உசிரியை வச்சிருக்கான். அவனாவது பொண்ணு கல்யாணத்துக்கு வராம இருக்கிறதாவது. எல்லாம் வருவான். ஏப்பா ஆனந்த், ஏய் நாளை கிளம்புற கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா. தலைவரே, நீங்க பாட்டுக்கு மில்லுகார் வருவாரு, கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னீங்க. நைட்ல இருந்து மில்லுகார காணுங்கிறாங்களே, அதுக்காண்டி மாலை கழுத்து மாவுக்காத இருக்க பொண்ணு அப்படியே தாலி கட்டவா கிளப்ப சொல்றேன். பெத்த பொண்ணு கல்யாணத்தையே வராம ஓடி உழஞ்சிட்டு இருக்கான். அவளா ஒரு பெரிய மனுஷனா? ஏமா, நல்ல காரியம் நடக்கிற இடத்துல மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உம்மனு இருக்க? மந்திரத்தை சொல்லியா, தாலியா கட்டுங்க. ஓ மாங்கல்யம் தந்துனானே நாம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்னாமி சுபே சஞ்சீவ சரதஷதாம். ஊரே தாலி கட்ட சொல்லுச்சியா? நானும் சொல்லி பார்த்தேன், உன்னை விட்டுட்டு தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான். நான் தான் எழுதி கொடுத்தேன்.
தாலி எடுத்து கொடுங்க. ஐயோ பில்லிகாரி கதவு சாத்திட்டாரு, வைராக்கிய புரிஞ்சவராஜ் தூக்குக்கு மாட்டிக்க போறாரா. ஐயோ பில்லிகாரி கதவு சாத்திட்டாரு, வைராக்கிய புரிஞ்சவராஜ் தூக்குக்கு மாட்டிக்க போறாரா. செத்துக்கிட்டு போயிட பாறண்டா, இதெல்லாம் தலையில விடுத்துற போதுரா. என்னை விட்டுட்டு என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டல. அவன் ஆயிரம் கோடி கொடுத்தாலும் கிடைக்க மாட்டாயா இப்படி ஒரு மாப்பிள்ள? அவன் கொடுத்து வச்சதா? என் பாவன் கொடுத்து வச்ச மாமா. நீங்க அழுதது, குழந்த கண்ணீர் வடிச்சது, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். எனது நீங்க தூக்க மாட்டிக்கிட்டீங்க, நாங்க ஊரே அலுவலப்பட்டு நிக்குது. சரி சரி, இந்த மேட்டர் நமக்குள்ளே இருக்கட்டும், நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்களே உங்க கையால வந்து தாலி எடுத்துக்கோங்க. அட வாங்க மாமா. அழுது தெரியுது பாருங்க, கண்ண துறைங்க. சரிங்க, அட சரிங்கங்கிற சரிங்க. ராசிக்காரி ராசிக்காரின் எல்லாத்தையும் இவ பேர்ல பண்ண ஹரியான மோசக்காரியா இருந்திருக்கிறேன். எதுவும் இவ பேர்ல கிடையாது. சமதி என்ன, இனிமே மில்ல எல்லாம் உன் பேர்ல தான். சாருதம் மாடர்ன் ரைஸ் மில் வெச்சோம். விடிய போது தாலி எடுத்துக்கிடியா அச்சது எல்லாரும். எப்பா பேனை போடுங்கப்பா. அதுக்கு அர்த்தமா ஊருக்கு போனதும் ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி சிங்கப்பூர் கூட்டிட்டு வா, நான் சிட்டிசன் போட்டு தரேன் அர்த்தம். உன்னுயிர் நான் தானே. தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னா தாய் இருந்துச்சு, விலை இல்லாம கிடந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே தழகியா போனுச்சு, தடமாறி நின்னுச்சு. நிலாவுல தண்ணீர் இருக்க பக்கத்துல ஊரு உருவானுச்சு, வரலாறு சொன்னுச்சு. ஊரு மட்டும் இருக்குதையா, அற மட்டும் காணல, போன இடம் தெரியல. பறவை நட்ட காடுகளை பாவிசனம் அழிக்குதே, நன்றி மறந்து சிரிக்குதே. ஆறறிவை வச்சுக்கிட்டு ஆணவத்தில் வாழுதே. மண்ண போல தண்ணிக்கும் எல்லை கோட்டை போடுற, வரும கோட்டை வளர்க்குற, இயற்கையத்தான் பூட்டி வச்சு பொம்மையாக்க பாக்குற, அடிமையாக்க நினைக்கிற. இப்படியே போனாக்கா பூச்சி இங்கே வாழுண்டா, புழுவும் இங்கே வாழுண்டா,
மனுஷ பய என மட்டும் மண்ணாகி போ.